அவ்வளோ க்ளீன்டா ஸ்டேஜில் பேச பார்க்கணும். எல்லாரும் கேட்டதுக்காக நான் பேசுறேன். தலைவன் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த தலைவன் படம் ஒரு நல்லா இருக்கலாம். உளவுத்துறை ஜனகம் கலவரத்துக்கு அப்புறமா அத்தகைய படம் படம். இந்த தலைவன் படம் தான் என்னுடைய முதல் படமும் கூட. திரைப்பட படங்களை நான் படிக்கும் போது நான் செய்த டிப்ளமோ தான் தலைவன். அந்த டிப்ளமோ பிள்ளை பாட்டா இப்ராஹிம் அவர்கள் எனக்கு வந்து உளவுத்துறை மிகப்பெரிய படத்தினுடைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே தலைவருடைய கைகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி தரப்போது. அதுக்கு நான் சித்தச்சனர்களுக்கும் திரு பாஸ் அவர்களுக்கும் மிக கடமை கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்ன நம்பிக்கை வச்சு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காரு. சித்தச்சனவன் என்னை விட ரெண்டு ஜூனியர் இன்ஸ்டியூட்ல அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஜி ஜி தான் கூப்பிட்டு இருக்கோம். கூப்பிட்டு இது மாதிரி ப்ளூவோஷன் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் பண்ணணுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா பண்ணுவீங்கிற ஒரே ஒரு கட்டம் முழுவதும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுச்சு. நீ பண்ணித்தரணும். அதுக்கப்புறம் நான் அந்த பாஸை சந்திச்சோம். சந்திச்சதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மாஸ் கிராண்டியர் இதுதாங்க. ஹாலிவுட்ல ஒர்க் பண்ண நம்பர் ஒன் பர்சன் நான் தாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால வந்து ஹாலிவுட் டெக்னிஷனோட ஒரே ஒரு தமிழர் முத முத ஒர்க் பண்ணாங்கன்னா ரமேஷ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அண்டர்வாட்டர் போட்டோகிராஃபி சாருக்கு நல்லா தெரியும். வேற எந்த டெக்னிஷன் ஒர்க் பண்ணல. எனக்கு அப்பறம் தான் அத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க. அது பாஸ் வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறாரு. என்னுடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு தான் இந்த படத்தை கொண்டு கொடுத்தாரு. அவரை பார்த்த உடனே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்றதோட ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் அந்த கதைக்கு வந்து தயாராகலன்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன். நீங்க என்ன தயார் பண்ணீங்க ரமேஷ் சொல்லிட்டு தயாரிப்பாளரும் சித்தக்கனர்களும் பாஸ் அவர்களும் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஒரு மாசம் 15-20 கதை கேட்டேங்க. அதுல எனக்கு பிடிச்ச கதையை மிஸ்டர் ஜாப்பர் அவர்கள் சொன்னாங்க. உடனே சித்திரைக்கு போன் பண்ணி சித்திரை கதை ரெடி ஆயிடுச்சு கேட்குறீங்களாங்க. நீங்க முடிவு பண்ணாத ஓகே நம்ம பாஸை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. பாஸ் பிடிச்சது கதை சொன்னா அவர் பிடிச்சு போச்சு. அடுத்த நாளே நாங்க டிஸ்கஷன் ஆரம்பிச்சேங்க. டிஸ்கஷன் ஆரம்பிச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி முடிச்சேன். ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடு எல்லாம் நடந்துருந்தது. சென்னையில ஷூட்டிங் ஒவ்வொரு லொக்கேஷனும் மிக பிரம்மாண்டமான லொக்கேஷன் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தினமும் காலையில் 4 மணிக்கு கழிச்சு சீனை ஒவ்வொரு நாளும் ஓவர் பண்ணிட்டு போக ஷூட்டிங் நேரம் நெருங்க பயன் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருந்தது. ஸோ சித்தர் ஷூட்டிங் ஒரு 3 நாள் மேடம் சித்திர சொல்லி கூப்பிட்டு சித்திரை ஷூட்டிங் ஒரு 1 வீக் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு என்ன ஜி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு ஷூட்டிங் தள்ளி வைக்கலாமா சொல்லி கேட்குறீங்க. இல்லை சித்திர கதை கேட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் கதை வந்து கலம் பதிலுக்கு இல்லை. இது வந்து ஒரு மீன் பண்ண முடியாது. நிச்சயமா ஒரு 10 படம் பண்ணி ஒரு ஹீரோ அளவில் கூட தான் பண்ண முடியும். அதனால சார் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஜி ஸ்டாப் பண்ண வேண்டாம் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 10 நாள் 5 நாள் நான் ரீசீவ் பண்ணுறாங்க. எந்த ப்ரொடியூசர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தமிழ் சினிமாவில் என் சுற்றுச்சூழல் சொன்னாங்க. 10 நாள் 10 நாள் எடுத்துங்கன்னு சார் தகவல் ஷூட்டிங் போனங்க. முதல் நாள் குழந்தைய பெற்றெடுத்துட்டு கொண்டு போகிற மாதிரி பாசை கொடுத்து அப்பா வச்சுட்டு ஷார்ட் பண்ணும்போது எனக்கு ஷார்ட்டை கவனிக்கிறதா அவரை கவனிக்கிறாங்க பயம் இருக்குது. 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் வந்து அவர் டேக்கப் ஆக ஆரம்பிச்சார். 4வது நாள்லேருந்து நான் அவரை கவனிக்க வேண்டியது நிதிஷா படம் மேலே கவனம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் லண்டன் வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவருக்கு லாங்குவேஜ் புரியணும் மீனிங் புரியணும் கான்செப்டில் போயிடுச்சு. அவரே கூட்டு கேட்டார் என்ன ரமேஷ் ஏன் சார் கான்செப்டை மிஸ் பண்ணுறீங்க இல்லை சார் நீங்கள் எல்லாமே புரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு. இந்த ஷூட்டிங்காக இது தயாரிப்பாளர் கொடுத்த நாட்கள் வந்து 90 நாட்கள் படத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. 90 நாட்கள் முடிச்சு கொடுத்தாரு சித்திரா எடுங்க. ஆனால் நான் முடிச்சது வந்து 65 டேஸ்ல 4 சாங் 3 பைக் மிகப்பெரிய ஒரு மாஸ் படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க ஒரு புது நடிகரை வச்சு இது வரைக்கும் ஒரு பேக் ஷாப் கூட ஒரு ரீஷூட் கூட பண்ணாத அது படம். அந்த அளவுக்கு இருக்கிற பாஸ் அவர்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஷூட்டிங் பண்ணி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் சொல்ல போனா மியூசிக் இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல நாங்க உள்ள வெளியே வர படம் படத்துடைய அவுட் புட் எடுத்து இருக்கீங்கன்னா மியூசிக் பர்சன் தேவை. அதுக்காக முதல்ல அந்த சுச்சுவேஷன் சூஸ் பண்ணிட்டு மாஸ் சாங்காக கிரியேட் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாங்ஸ் காமெடி சென்டிமெண்டல் மெலோடி டூயல் ஆக்சுவல் மாதிரி கலந்து ஒவ்வொரு சாங்காக வெரைட்டி வெரைட்டி சாங்ஸ் பண்ணோம். இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் சாங்காக சாங் வருது. இன்னும் ஒரு 1 ஹவர் நீங்கள் கேட்க போறீங்க சாங்க. அதுக்கப்புறம் பெரிய மாஸ் ஃபிலிம் சொல்லிட்டேன் கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லிட்டேன். சந்தன சார் சந்தன சார் ரேஷன் எவ்வளோ பிஸின்னு தெரியும். அவரை கூப்பிட்டு நாங்கள் அவுட்லர் போயிட்டேங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்து முடியுமா 10 மணி முடிஞ்சுட்டு சந்தன சார் சொன்னேன் சந்தன சார் நான் அவங்க கூட வரேன் எனக்கு ஹோட்டலுக்கு பாருங்க சார் என்ன போயிட்டு சந்தன சார் கூட போய் டிஸ்கஸ் பண்ணேன். சார் எனக்கு நீங்கள் எடுத்த சீன்ஸ் அவ்வளோ திருப்தியாக இல்லை என்ன நீ சொல்லி சிரித்து இல்லை நீங்கள் சொல்ல சிரித்தாலே பண்ணேன். இல்லை சார் நான் சொல்ல சிரித்து நாங்கள் வருது சந்தனம்ன்ற உள்ள வரலைங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
சீசன் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, கொஞ்சம் வர்க் பண்ணணும், என்ன பண்ண சொல்லுங்க ஜி அப்படின்னா, ஒரு நாள் பிரேக் டோட்டலா 250 மெம்பர்ஸ் வந்து அங்க பக்கத்துல இருக்காங்க, சந்தான சாப்பிட டேட்ஸ் வேற, நீங்க என்ன முடிவெடுக்க முடிவு எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு நாள் பிரேக் பண்ணணும் அப்படின்னு எல்லா அதே மாதிரி சிறப்பாக படிப்பாரு ஆந்திராவில்